நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகளை நடுவோம், இவ்வுலகை காப்போம். கோவில்கள் மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழித்து நல்ல சிந்தனையை உருவாக்க தான் கட்டப்பட்டதாம். ஹிந்து கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களாகட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வரலாறு, கதை, இல்லைனா சயின்டிஃபிக்கான உண்மைகள் இருக்குது. எல்லா கோயில்கள்லையும் மணி தொங்க விட்டுருப்பாங்க. இப்போல்லாம் கோவிலில் மட்டும் இல்லை, எல்லா ஹிந்துஸோட வீட்லேயும் மணி வச்சுருக்காங்க. கோவில் மணி சவுண்டு நமக்கு எந்த அளவுக்கு நன்மையை தருதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோயில் உள்ளே போனதுமே சில பேர் பெல் அடிப்பாங்க. அது எதுக்குன்னா, நம்மளோட ஆள் மனதை எழுப்புவதற்கு இந்த பெல் சவுண்டு உதவுமாம். கோவிலில் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக மணி அடிப்பாங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய தேவையில்லாத எந்த சத்தமும் பக்தர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதற்காகவும், பூஜை நேரங்களில் அமங்கலமான வார்த்தையோ பேச்சுக்களோ பக்தரோட காதலை விழுந்து பக்திக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் மணி அடிக்கிறாங்களாம். கோயில்களில் இருக்கக்கூடிய மணி ஓம் என்ற சத்தத்தில் ஒலிக்கும். நம்ம கோவிலில் மணி அடிக்கும்போது அதோட சவுண்டு 7 செகண்ட் வரைக்கும் ஒலிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மென்டல் டிப்ரெஷனை கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. நம்ம மணி சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த டைம் நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிரெயினும் ரைட் சைட் பிரெயினும் ஒன்றா செயல்படும்னு சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யும் போதோ இல்லைனா ஏதாவது யோசிக்கும் போதோ நம்மளோட ஒரு சைடு பிரெயினை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோமாம். ஆனால் கோவில் மணி சத்தம் கேட்கும்போது நம்மளோட ரெண்டு பக்க மூளையும் 1 செகண்ட் ஆக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே ஹிந்துஸோட வீடுகளில் பூஜையின் போது மணியோசையை எழுப்பி இறைவனை வணங்குவது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்படி மணியோசையை எழுப்பி பூஜை செய்கிறதுனால தீய சக்திகள் வீட்டிலேருந்து வெளியில் போயிடும்னு நம்புகிறாங்க. இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த கோவில் மணி ஏதோ ஒரு உலோகத்தால் செய்யப்பட்டது கிடையாது. 7 உலோகங்களின் கலவையினால் செய்தது தான் இந்த கோவில் மணி. லெட், ஜிங்க், நிக்கல் உட்பட உலோகங்கள் சரியான அளவின் விகிதத்தில் சேர்க்கப்படுகிறதாம். நம்ம முன்னோர்கள் காலம் முதல் இன்றைய காலம் வரை மணியோட பயன் இருந்துகிட்டே தான் வருது. முன்னோர்கள் எல்லாத்தையுமே அர்த்தத்துடனும் ஆரோக்கியத்திற்காகவும் செஞ்சுருக்காங்கன்னு அறிவியல் பூர்வமாக விளக்கும்போது நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது. ஸோ அவங்க பண்ண பழக்கத்தை மாற்றாமல் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக அது நமக்கு நன்மையை தரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.